ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் பேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா தான். முட்டை வச்சு முட்டை சேமியா தான் செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே ஈஸி. வாங்க இந்த ஈஸியான முட்டை சேமியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுமே அதில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன். அதை இப்போ போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த சேமியாவாக இருந்தாலுமே ஒரு தடவை வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு தின்னாக இருக்க சேமியாவை விட இந்த மாதிரி திக் சேமியாவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு குழஞ்சும் போகாது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துட்டேன். இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து அதே பேன்லேயே திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ரெண்டு அடல்ட்டுக்கு செய்கிறேன். ஸோ ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து முட்டைக்கு தேவையான உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு மிளகு தூள், இதையும் சேர்த்து உடனே கிளறிடாமல் கொஞ்சமாக நேரம் விட்டுட்டு கிளறுங்க. இல்லை அப்படின்னா ரொம்பவே குட்டி குட்டி பீசஸ் ஆயிரும் முட்டை உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளறி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் திருப்பியும் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இப்போ அதில் அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிறது வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பாதி தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய வேணாம், பாதி போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா மசிய வேக விட்டுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சேமியாவை இதில் சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு 1.5 கப் தண்ணி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப உதிரியாக இருக்கும். 1.5 கப் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப உதிரியாக இருந்தாலும் உங்களால் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ அதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு அது கொதித்ததுமே அதை மூடி போட்டு ஒரு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அது வேக வர்றது வரைக்கும் விடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை இது மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. முட்டையை அதிலே அடித்து ஊற்றி முட்டை செமியாக செஞ்சோம் அப்படின்னா அதோடய ஸ்மெல்லும் நல்லா இருக்காது, அதே போல் வந்துட்டு ரொம்ப குழஞ்சிருக்கும், உங்களுக்கு பார்க்கவே நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல்லும் தெரியாது, பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக நீங்கள் மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் மல்லி இலை ஃப்ளேவர் பிடிக்காது, ஸோ நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். Thanks for watching.